I am still waiting for the usage of the A plus B, the whole square. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்காது, எங்க வாழ்க்கையில் அப்ளை பண்றதுன்னு தெரியல. நான் இப்ப சொல்லிக் கொடுக்கறது எதுவுமே நானும் தான் படிச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் இதில் சொல்லிக் கொடுக்கவே கிடையாது. ஓன ரிசர்ச் பண்ண, அப்போ நல்ல விஷயம் எல்லாம் வெளியே போய் ஆராய்ச்சி பண்ணணும், கெட்ட விஷயம் ஸ்கூல்ல சொல்லி தருவீங்க, அப்புறத்துக்கு நான் ஸ்கூலுக்கு வரணும். ஒவ்வொன்றா சொல்றேன், இங்க பாருங்க, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, எக்ஸாம் எழுத மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஆனா என்ன பண்ணுது, டிவி பார்க்குது, கார்ட்டூன் சேனல் பார்க்குது. எல்லா வீட்லயும் ஒரே கம்ப்ளைண்ட், எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிற, படி படி படி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, குழந்தை ஏன் தெரியுமா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, ஏன் தெரியுமா கார்ட்டூன் பார்க்குது, இது கூட யாரும் யோசிக்க தெரியல, கார்ட்டூன் பிடிச்சிருக்கு ஸ்கூல் பிடிக்கல, அவ்வளோதான். எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துட்டு குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கான். நீங்க எதையுமே யோசிக்காம நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன்னா யார் ஸ்கூலுக்கு வருவா? பிரச்சனை குழந்தை இல்லை, நமக்கு ஸ்கூல் நடத்த தெரியலீங்க. நான் வேற மாதிரி சொல்லட்டா, குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு எஜுகேஷனுக்கு தெரியாதுங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டா, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய கையை காலை அது இஷ்டத்துக்கு ஆட்டனா பிடிக்குங்க, அதுக்கிட்ட போய் இப்படி தான் உட்கார சொல்லக்கூடாது, அது ஆடும் சரிங்களா. ஸ்கூலில் சம்மன் கால் போடு, நேராக உட்காரு, திரும்பாத, ஸ்கூல் பிடிக்காது. ஒரு குழந்தை தன்னுடைய கையை காலை எப்படி வேணாலும் ஆட்டும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி 100% வேலை செய்கிறது, அசைய வேண்டாம்னு சொன்னா 0. இது கூட யாருக்கு தெரியல, செக் பண்ணி பாருங்க. கணவனும் மனைவியும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, 40 அடி தள்ளி குழந்தை விளையாட்டு இருக்கும், நீங்க பேசுனத அடுத்த வருஷம் வந்து சொல்லும், நீ பேசின எல்லாம் சொல்லும், எப்படி ஞாபகம் வச்சுக்குது? ஒரு குழந்தையை சுதந்திரமாக உனது கையை காலை எப்படி வேணாலும் ஆட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது மட்டுமே மெமரி கெப்பாசிட்டி வேலை செய்கிறது. கார்ட்டூன் பார்க்கும்போது குழந்தை என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா, அதுல எப்படி ஆடுறதோ கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும், அப்ப அது பிடிச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. 2, ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்தினா பிடிக்காது, கதை சொன்னால்தான் பிடிக்கும், இதுதான் எஜுகேஷன். ஸ்கூல்ல பாடம் நடத்தினா குழந்தைக்கு எப்படி பிடிக்கும், கார்ட்டூன் சேனல்ல அவனும் போர்டு வச்சு நடத்தல, அவன் கதை சொல்றான். இன்னொன்னு, குழந்தைக்கு அனிமல்ஸ் பிடிக்கும், ஆடு மாடு கோழி எருமை மீன் இதெல்லாம் பிடிக்கும், பறவைகள். அந்த கார்ட்டூன் சேனல்ல அனிமல்ஸ் மாறி மாறி வருது, பறவை வருது, விலங்கு வருது, எல்லாம் வருது. ஸ்கூல்ல ஒரே டீச்சர் பிடிக்கல. அடுத்தது, குழந்தைகளுக்கு மியூசிக் பிடிக்கும், அது வித்தியாசமான மியூசிக் இருக்கணும், உட்காந்து கேட்கும். ஸ்கூல்ல மியூசிக்கே இல்லை, டான்ஸ் பிடிக்கும், ஏதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், அப்போ அதுக்கு பிடிக்கும். கார்ட்டூன் பாருங்க, பேசிட்டே இருக்காது, திடீர்னு டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், மியூசிக் வரும், குதிக்கும், ஒரு செகண்டோட நிம்மதியாக இருக்கக்கூடாது, புரிஞ்சுங்களா, கவனமாக இருக்க வைக்கும். அடுத்தது, குழந்தைக்கு கற்பனை பிடிக்கும், அது என்ன கற்பனை, ஆமை பறக்கணும், சிங்க தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கணும், புரிஞ்சுங்களா. ஒரு குழந்தை ஸ்கூல்ல வந்து சொல்லுது, டீச்சர் நேத்து எங்க வீட்டில் ஒரு எங்க வீட்டு பூனை இருக்குல்ல, அது பறந்து போச்சு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே எந்த டீச்சராவது மக்கு 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 பூனை எங்காவது பறக்குமா அப்படின்னு சொல்லுங்க, அது பார்க்கும், இதுக்கெல்லாம் வேற குரூப் போடுறோம்னு பேசாது. வா, பூனை பறந்துச்சா, எங்க போச்சுன்னு கேட்டு பாருங்க, உங்ககிட்ட அன்பா இருக்கும். கற்பனை பிடிக்குங்க, நீங்க செக் பண்ணி பாருங்களேன், ரெண்டு குழந்தை சண்டை போட்டிருக்கோம், ஏய் நான் வானத்து மேல ஏறி மேகத்துலேருந்து குதிச்சிருவேங்கோ, ஏய் வானம் எடுத்து உடச்சிருவேங்கோ, அது தமாசா இருக்கும், அது கற்பனை என்ன பிடிக்குங்க. ஸ்கூல்ல கற்பனை இல்லை. இன்னொன்னு, புதுமை பிடிக்கும், அது என்ன புதுமை, நேத்து 4 காலில் முயல் வந்தா இன்னைக்கு 8 காலில் வரணும், மாறிட்டே இருக்கணும், மூஞ்சி மாத்தி வைக்கணும், புரிஞ்சுங்களா, மியூசிக் மாத்தணும், ஒரே மியூசிக் ஒரே கதை கேட்காது, புதுசு புதுசா மாத்தணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா, இப்படி ஒரு குழந்தைக்கு என்னமெல்லாம் பிடிக்கும்னு கல்வி சம்பந்தமா ஆராய்ச்சி செய்த
பெரிய நிபுணர்களை உலகில் உள்ள அனைத்து நிபுணர்களையும் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வாங்கி ஒருத்தன் அமெரிக்கால டிஸ்னி வேர்ல்ட் அப்படிங்கிற இடத்துல எந்த மாதிரி எல்லாம் கார்ட்டூன் எடுத்தா குழந்தைக்கு பிடிக்குன்னு கோடிக்கணக்காக படம் போட்டு எடுத்த ஒருத்தனுடைய சேனலை பார்க்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அது எப்படி பார்க்காமல் இருக்கும்? நீங்கள் அதை மாற்றுவதை விட கார்ட்டூன் சேனலில் எப்படி பாடம் நடத்துகிறார்களோ அதே போல் பள்ளிக்கூடத்தை மாற்றுங்கள். இதான் கார்ட்டூன் எஜுகேஷன் பேரு. முதல்ல குழந்தைக்கு லெக்சரே பிடிக்காதுங்க. அந்த காலத்தில் எல்லாம் லெக்சர்லாம் இப்பதான் ரீசெண்டா ஆரம்பிச்சுங்க. அந்த காலத்தில் எல்லாமே கதை தாங்க. கதைகள் மூலியமாக மட்டுமே குழந்தைக்கு பாடம் நடத்த முடியும். இதாங்க பேசிக் எஜுகேஷன். இன்னொரு விஷயம், இந்த குழந்தைகளுக்கு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது ஸ்கூல் புக் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதை குழந்தைங்க கண்ணிலேயே காட்டக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியாது? எங்க பாருங்க, ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது பாட புத்தகம் இருக்கு இல்லையா, அது குழந்தைங்க படிக்கிறதுக்கு இல்ல, டீச்சருக்கு. டீச்சர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு ஏதாவது டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கதை சொல்லி புரிய வைப்பது தான் டீச்சரின் வேலை. புத்தகத்தை கொடுத்து படிச்சு நீ மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொல்றதுக்கு டீச்சர் தேவையில்லை. இதுக்கு பேர் எஜுகேஷனும் கிடையாதுங்க. எந்த டீச்சர் பாடம் நடத்திட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கேட்குறீங்களோ உங்களுக்கே புரியலேன்னு அர்த்தம். பாடம் நடத்தி முடிச்சோடனே புரிஞ்சிருக்குன்னு நம்பணும். அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தா தாங்க டீச்சிங். இங்க பாருங்க, நான் சும்மா எல்லாம் பேசல. இந்தியன் சிலபஸ், ஸ்ரீலங்கன் சிலபஸ், மலேசியா சிலபஸ், சிங்கப்பூர் சிலபஸ், பின்லாண்டு, ஜெர்மன், பிரான்ஸ்னு பல நாட்டு சிலபஸை பல வருடமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டு சிலபஸ் தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்னைக்காவது வெளிநாட்டுக்கு ஏதாவது போய் அந்த ஸ்கூலில் எப்படி பாடம் நடத்துகிறாங்கன்னு யாருமே பார்த்ததே இல்லையில்ல. அதனால் எஜுகேஷன் எப்படி நல்லா இருக்குன்னு யாருக்கு தெரியலைங்க. யாரும் வேணும்னே பண்ணல, சொல்லி கொடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கு ஒன்றும் தெரியலைங்க. எனவே கார்ட்டூன் எஜுகேஷன் யூடியூப்ல போடுங்க, நான் பேசியிருப்பேன். அது பிரகாரம் பள்ளிக்கூடம் இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பாடம் நடத்தும் பொழுது தாய்மொழி கல்வியே சிறந்தது. செகண்ட், ஆமா இப்பெல்லாம் எந்த மொழியில இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாடம் நடத்துறாங்க? இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற எந்த குழந்தையும் நல்லாவே இருக்காது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் எல்லாமே தப்பா இருக்கு. அலோபதி வைத்தியம் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் தப்பு. நான் சும்மா சொல்ல, தமிழ்நாட்டில் படித்த அனைத்து அலோபதி டாக்டர்களும் ஆங்கிலத்தில் படித்தவர்கள். ஜெர்மன் நாட்டில் அலோபதி படித்த எல்லாருமே ஜெர்மன் லாங்குவேஜில் படித்தவங்க. இன்னைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு, சிக்கன் குனியா, நேராக ஹாஸ்பிட்டல் போங்க, எந்த டாக்டரும் ஊசியே போட மாட்டார்கள். ஜெர்மன் சிலபஸ் பிரகாரம் அலோபதி மருத்துவத்தில் காய்ச்சல் என்பது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துவது, அதற்கு ஓய்வு மட்டுமே தேவை, ஊசி தேவையில்லை என்று சொல்லி லீவ் லெட்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கன் குனியா வந்திருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எம்சி. அதை கொண்டு போய் ஆஃபீஸில் அட்மிட் கொடுத்துட்டு ஏழு நாள் வீட்டில் லீவ் போட்டு படுக்கிறது தான் ஜெர்மன் நாட்டில் உள்ள அலோபதி சிலபஸ். இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் சளி பிடிக்குதுன்னு போய் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மாத்திரையும் தர மாட்டாங்க, ஊசியும் போட மாட்டாங்க, சிந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க. தெரியுமா, ஜெர்மன் பிரான்ஸ் வராங்க இல்லையா, அவங்க கூட இருங்க, திடீர்னு சளி வரும், அவமானமே பட மாட்டாங்க, பேசிட்டு இருப்பாங்க நீ என்ன இவ்வளவு கேவலமா இருக்குன்னு. அங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சளி வந்தா சிந்துன்னு, இங்கதான் மருந்து கொடுத்து அடைஞ்சொலி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அலோபதி டாக்டர்கள் ஆனா உண்ணா ஜெர்மன் போறேன் பிரான்ஸ் போறேன்னு போறாங்க இல்லையா, அங்க போய் வைத்தியம் கத்துக்கிறதுக்கு போகல, பெரிய ஸ்டார் ஹோட்டல் நல்லா தங்கி குடிச்சு கூத்தடிச்சுட்டு அங்கு விற்க தடை விதிக்கப்பட்ட மருந்துகளை இங்கே எப்படி விற்பது என்பதற்கு கமிஷன் பேசிட்டு வரக்கு தான் போறாங்களே தவிர அவங்க யாரும் இறங்கி போய் அங்க ஹாஸ்பிட்டல் விசாரிக்கிறதா இல்லைங்க. நாங்களும் நாட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வர மாட்டோம், ஸ்கூலுக்கு போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், ரோட்ல நடந்து போவோங்க.